நம்ம எர்த்தில் வந்து மொத்தம் ஒரு 80 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு நம்ம பீரியட் டேபிளில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 120 எலிமெண்ட்ஸ் கிட்ட போயாச்சு. நியூ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் நியூ டிஸ்கவரிஸ் ஆல்சோ பிகாஸ் பீரியட் டேபிள் இஸ் இன்கம்ப்ளீட் ஒன். ஓகே, வெயிட்டிங் ஃபார் யூ பிகாஸ் இன் ஃபியூச்சர் இட் பிகம் சயின்டிஸ்ட் அண்ட் டிஸ்க் ஆர் கோன் டிஸ்கவர் நியூ எலிமெண்ட்ஸ் அண்டால். ஸோ நேச்சுரலி அக்கரிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 92 எலிமெண்ட்ஸ் டில் தி யுரேனியம். ஃபாலோடு பை தி யுரேனியம் எலிமெண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் மேன் மேட் எலிமெண்ட்ஸ், நத்திங் பட் ட்ரான்ஸ் யுரேனியம் எலிமெண்ட்ஸ் பிகாஸ் மேட் பை மேன் இன் தி லேபரேட்டரி இட் செல்ஃப் இல்லையா, நம்ம ஆர்டிஃபிஷியல் தான். பட் இல் 92 தான் நம்ம ஆக்சுவலி நேச்சுரலி அக்கரிங் எலிமெண்ட்ஸ். ஓகே, இப்போ எர்த் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 80 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மி ஃப்ரீ ஸ்டேட் நாட் இன் கம்பைன்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ ஆஃப் டீப் பிளாக் எலிமெண்ட்ஸில் உள்ள பிளாட்டினம், கோல்டு, சில்வர் இதெல்லாமே ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, தட் மீன் விச் அண்ட் வாட் ஆர் தி எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் நேட்டிவ் ஆர் நேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரான்சிஷன் சீரீஸில் உள்ள பிளாட்டினம், கோல்டு அண்ட் சில்வர். பிளாட்டினம், கோல்டு அண்டு சில்வர். ஏயு மீன் கோல்டு, நத்திங் பட் ஆரம், லாட்டின் நேம் இஸ் ஆரம். ஏஜி மீன் சில்வர், நத்திங் பட் அர்ஜென்டினா. இதெல்லாமே ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குன்றோம். வாட் யூ மீன் மெட்டலாய்டு? மெட்டலாய்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. தட் மீன் தீஸ் எலிமெண்ட்ஸ் ஹேஸ் போத் மெட்டல் ப்ராப்பர்ட்டி அஸ் வெல் அஸ் நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டி. உலோகமாகவும் செயல்படும், அலோகமாகவும் செயல்படும். ஓகே ஓகே, இது வந்து மெட்டலாகவும் இருக்கும், நான் மெட்டலாகவும் இருக்கும், ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே இருக்கதால் அதுக்கு என்ன சொல்கிறோம், மெட்டலாய்டு, உலோக போலி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மேனியம், ஆர்சனிக், ஆன்டிமெனி எல்லாமே என்ன வந்து மெட்டலாய்டில் வந்துடும். திஸ் கால்டு ஜெர்மேனியம், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமெனி. ஆன்டிமெனி மீன் எஸ்பி, ஸ்டிபியம், ஜெர்மேனியம், ஆர்சனிக், ஆன்டிமெனி எல்லாமே என்னது மெட்டலாய்ட் பிகாஸ் இட் ஹாஸ் போத் ப்ராப்பர்ட்டி லைக் மெட்டல் அஸ் வெல் அஸ் நான் மெட்டல். பொதுவாகவே ஸ்ட்ராங் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள்லேயே ஸ்ட்ராங் மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் நம்பர் ஒன், குரூப் நம்பர் ஒன் மீன் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல்ஸ் பிகாஸ் இட் ஹாஸ் ஒன்லி ஒன் எலக்ட்ரான் இந்த அவுட் ஆஃப் மோஸ்ட் ஷெல். ஓகே, பீரியாடிக் டேபிளையே ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ்னு சொன்னால் அந்த ஒன்னஸ் குரூப் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் எல்லாமே. இதெல்லாமே ஸ்ட்ராங் மெட்டல்ஸ். இப்போ ஸ்ட்ராங் மெட்டல்ஸ் வந்து ஈஸியாக பாசிட்டிவ் நேச்சர் ஆயிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் மெட்டல்ஸ் எல்லாமே எதில் இருக்குது, ஒன்னஸ் குரூப்பில் இருக்குது. ஸோ இட் ஹாஸ் ஒன்லி ஒன் எலக்ட்ரான் இந்த அவுட் ஆஃப் மோஸ்ட் ஷெல். ஸோ ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ தட் வெரி வெரி லெஸ் அயனைசஸ் எனர்ஜி தான் தேவைப்படும். அதனால் ஒரு எலக்ட்ரான் தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிறதால இது ஈஸியாக யூனிப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் நேச்சர் ஆக முடியும். அதனால தான் என்ஏ ப்ளஸ், எல்ஐ ப்ளஸ், கே ப்ளஸ், சிசி எல்லாமே இருக்குது. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், அதாவது ஃபஸ்ட்டு குரூப் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சிசியம் அண்ட் ஃப்ரான்சியம். தீஸ் ஆர் தி எலிமெண்ட் ப்ளஸ் இந்த ஒன்னஸ் குரூப் எலிமெண்ட். ஏன் ஒன்னஸ் குரூப் வச்சுருக்கோம்னா எல்லாமே அவுட்டர் மோஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஒரு ஒரு எலக்ட்ரானாக இப்போ ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தட் ஈஸியாக யூனி ப்ளஸ் ஆகிட முடியும். ஸோ தட் எல்ஐ ப்ளஸ், என்ஏ ப்ளஸ், கே ப்ளஸ், ஆர்பி ப்ளஸ், சிசிஎம் ப்ளஸ் அண்ட் எஃப்ஆர் ப்ளஸ் ஆகிட முடியும். இப்போ ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் தெரியுமே ஸ்ட்ராங் மெட்டல்ஸ் எல்லாமே ஈஸியாக பாசிட்டிவ் நேச்சர் ஆகிட முடியும். சிங்கிள் பாசிட்டிவ் என்ஏ ப்ளஸ், கே ப்ளஸ் அந்த மாதிரி ஆயிரும். அப்போ என்னென்ன மெட்டல்லாம் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்துட்டீங்க, அகெயின் நோபல் மெட்டல்ஸ் லைக் ஃப்ரீ ஸ்டேட்டில் அகெயின் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ ஸ்டேட்டில் நோபல் மெட்டல்ஸ் லைக் இது வெரி சேம் திங் தான், கோல்டு, சில்வர், காப்பர் அண்ட் மெர்குரி எல்லாமே ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது. திஸ் பிகாஸ் திஸ் கால்டு நோபல் மெட்டல்ஸ், ரொம்ப வேல்யூவான மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிளாட்டினம் மெட்டல்ஸ் லைக் ருத்தீனியம், ஆஸ்மியம், ரோடியம், இரிடியம், பல்லாடியம், பிளாட்டினம் இது கூட எல்லாமே ஃப்ரீ ஸ்டேட்டில் தான் இருக்குன்றாங்க. தே மீன் நோபல் மெட்டல்ஸ் லைக் காப்பர், கோல்டு, சில்வர் அண்டு மெர்குரி. பிளாட்டினம் மெட்டல்ஸ் லைக் ருத்தீனியம், ஆஸ்மியம், ரோடியம், இரிடியம், பெல்லாடியம், பிளாட்டினம் எல்லாமே ஃப்ரீ ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகேயா, பட் கம்பைன்ட் ஸ்டேட்டில் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னது கம்பைன்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. கம்பைன்ட் ஸ்டேட் மீன் ரெஸ்பெக்டிவ் ஆக்சைடு ஃபார்ம், ஆர் சல்ஃபைடு ஃபார்ம், ஆர் கார்பனேட் ஃபார்ம், ஹாலைடு ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒன்று காம்போசிஷன் ஆஃப் எர்த். நம்ம எர்த் கிரஸ்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம்.
எத்தில் என்னென்னலாம் இருக்குது நமக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஆக்சிஜன் இருக்குது, சிலிக்கன் இருக்குது, அலுமினியம் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சோடியம் அண்ட் மெக்னீசியம் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆல்சோ ப்ரெசன்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிறஸ்ட் இல்லையா. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறஸ்ட் கிறிஸ்டில் அரௌண்ட் 49.1% நம்ம எடுத்துக்கிறஸ்டில் இருக்குது ஆக்சிஜன். இந்த செகண்டை பார்த்தீங்கன்னா சிலிக்கன் வந்து அரௌண்ட் 26% இருக்குது. சிலிக்கன் நத்தியும் பட் சிலிக்கா இருக்கு இல்லையா, சிலிக்காமே என்னது மணல் SiO2. ஸோ சிலிக்கா வந்து அரௌண்ட் 26% நம்மளோட எடுத்துக்கிறஸ்டில் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிஜன், செகண்ட் ஒன் இஸ் வாட் சிலிக்கன். ஆஃப்டர் தட் அலுமினியம், அலுமினியம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7.5% நம்ம எடுத்துக்கிறஸ்டில் இருக்குது. ஆக்சிஜன், சிலிக்கன், அலுமினியம் ஃபாலோட் பை அயன் 4.2%, அயன் ப்ரெசன் இன் 4.2% இன் அவர் எடுத்துக்கிறஸ்ட். ஓகே, ஆஃப்டர் தட் கால்சியம் ஆல்சோ ப்ரெசன் எடுத்துக்கிறஸ்ட், கால்சியம் ப்ரெசன்ட் இன் 3.2% ப்ரெசன்ட் இன் அவர் எடுத்துக்கிறஸ்ட். ஓகே, இது மட்டும் இல்லாமல் சோடியம், மெக்னீசியம் அண்ட் ஹைட்ரஜன் ஆல்சோ ப்ரெசன்ட். சோடியம் பார்த்தீங்கன்னா 2.4%, சோடியம் 2.4% இருக்குது. சோடியத்துக்கு மெக்னீசியம் ஆல்சோ வெரி ஆல்மோஸ்ட் சேம், சோடியம் மெக்னீசியம் வந்து 2.3%, அண்ட் வெரி ரேர்லி வெரி ஸ்மால் அமௌண்ட் தட் மீன் ஹைட்ரஜன் 1%, ஹைட்ரஜன் 1%. தட் மீன் அதாவது ஆஃப்டர் கால்சியம், கால்சியம் சோடியம் மெக்னீசியம் அண்ட் ஹைட்ரஜன். ஓகே, சோடியம் இஸ் 2.4%, சோடியம் இஸ் 2.4%, மெக்னீசியம் 2.3%, ஹைட்ரஜன் 1%. இவ்வளவுதான் நம்ம எடுத்துல இருக்கு. ஓகே.